பீப்புள் முன்னுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் செஞ்சு தரோம், நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க அப்படி சொன்னாக்கா நான் கண்டிப்பாக செய்வேன். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, நிறைய விஷயம் சந்தேஷ் அவர்களை வந்து ரிவீல் பண்ணார். ஸோ அவருக்கும் ப்ளே ஃபார் லைஃபும் ரிந்தாங் காசு ஓகே என்னென்ன இருக்குது அதெல்லாம் பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. இந்த வேலையில் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகும், ப்ளே ஃபார் லைஃப் போகிறதுக்கு முன்னாடி கிராமத்து பொண்ணுன்னு ஒரு பாடல் செஞ்சீங்க, அது ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. நம்ம விவேக் அந்த சைடில் இருக்கிற சைக்கோ மந்திரா அந்த மாதிரி டீம்ஸாக தான் இருக்கு. இப்போ அந்த பாடலுக்கு என்ன தான் இஷ்யூ, அந்த ஒரு பாடலோட பட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் எதுவுமே செய்யலை, நீங்கள் டைரெக்டாக இந்த இடத்துல போய் சைன் அப் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த அந்த பாடல் என்ன? ஓகே, கிராமத்து பொண்ணு வந்து ஒரே ஒரு சிங்கிள் தான். இப்போ நானும் சந்திரா ரயன்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளா ஆர்டிஸ்ட் சக கலைஞர்கள் நிறைய இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுறோம் ஷூஸ்லாம். அண்ட் தென் அவர் இந்த ஒரு பிளானோட வந்தார், இந்த மாதிரி செய்வோம் ஓகே. அப்போ நான் விசாரித்து இந்த பாட்டு வந்து பிக் சைஸ், ஆரம்பத்தில் ப்ரொடியூசர் ஒரிஜினல் ப்ரொடியூசர் அது வந்து பிக் சைஸ் வந்து எப்படி போட்டார்னா, கிராமத்து பொண்ணு வந்து இடிஎம் கிராமத்து பொண்ணு அப்படி வரும் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ட்ராக்கு. அண்ட் தென் அவர் சாந்தரா வந்து ஒரு பிளானோட வந்து இந்த ரீபிராண்ட் பண்ணணும், மாற்றணும் வேறு மாதிரி. அப்போ அந்த டைம்லாம் வந்து இந்த என்ன ஆல்பம் அது எல்லாமே ஒன்றா பாடியிருப்பாங்க, ஃப்ளோவா ஃப்ளோ தத்துவா அந்த ப்ராஜெக்டில். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கம்போசர்ஸ் அதில் எஸ்பெஷலி விவேக் ஜி இப்போ சந்திரா எல்லாமே இருப்பாங்க, சொல்லாமல் போகாதே பாட்டா அது அந்த டைமில் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. தென் டிஸ் த ஸ்டுடியோ டிஸ் ஆமாம், அதில் வந்து சந்திரா சொல்லி ஓகே இந்த மாதிரி இருக்குது, நம்ம அங்கே தான் ரெக்கார்ட்லாம் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அண்ட் தென் நானும் ஓகே ரைட், இந்த பாட்டை நான் கேட்டேன்னு தெரிஞ்சிச்சு, கிராமத்து பொண்ணு டங்கு டக்கு டக்கு டங் இந்த நடந்தான்ட்டு எனக்கு உள்ளு ஓடிச்சு மைண்டில், மாற்றணும் மாற்றணும் தலைவா அப்படின்னு சொன்னோம். ஓகே அவங்களும் ஓகே என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ நான் வந்து நான் வீட்டில் நான் சாம்பிள் பண்ணி காட்டினேன் கொஞ்சோண்டு, இந்த நடை தான் டங் கிடக்கு டக்கு டங்க டங் கிடக்கு ட இந்த நடையை போடுங்க அதான் கரெக்டாக வரும் அப்படின்னோடனே ஓகே நல்லா இருக்குது அவருக்கு பிடிச்சிருச்சு, ஒரு புது கலர் கிடச்சிச்சா இந்த சாங்கு, சாந்திராவும் ஃப்ளோ அது தீமான் ஃப்ளோ ரெண்டு பேரும். அந்த நான் அங்கேருந்து டிஸ் ஸ்டுடியோ போகும்போது அங்கே ரெக்கார்ட் பண்ணோம், அங்கே தான் ஃபுல்லாக எல்லாம் ரெக்கார்டிங்லாம் நடந்துச்சு. எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஃபுல்லாக ஆடியோ டெக்னீஷியன் வந்து பக்ஸு, பக்ஸ் வந்து எனக்கு அப்போ வந்து மிக்சிங் ப்ராசஸ்லாம் அவ்வளோ தெரியாது, இப்போ இருக்கிற அளவு கூட தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு ஆள் வேணும், நான் ஒவ்வொரு சவுண்டு ரெக்கார்ட் பண்ணும் போதும் அதை கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறக்கூடிய ஆள் வேணும். ஸோ பக்ஸ் த பெஸ்ட். ஸோ அதுவும் சந்திரா தான் ஐயா பண்ணார் ஒரு ஒரு தான். ஸோ பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு தென் ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் படிச்சுப்பேன் கடைசியாக, கிராமத்து பண்ணு நெருப்புன்னு சொன்னியே சிட்டியில் வந்து கலக்குது கலக்குதடா, அந்த கட்டம் மட்டும்தான் நான் என்னோடய ஒரு இது இருக்கும். அது வந்து நம்ம ஒரு எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் ஃபஸ்ட் இந்த பாட்டோட ப்ரொடியூசர் அந்த கடைசி கட்டத்தை நான் கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மைனா மைனா பறந்துருச்சுலாம் இல்லை, கிராமத்து பொண்ணு முடிஞ்சு கதை சொல்ல போகிறோம், அந்த ரேப் முடிஞ்சு இந்த போர்ஷன் முடிஞ்சு திருப்பி கிராமத்து பொண்ணு வரும் அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே நான் சொன்ன அந்த பிரிட்ஜ் வைக்கணும், மைனா மைனா பறந்துருச்சு அதெல்லாம் நானே புஷ் பண்ணி இது வைங்க இதுக்குள்ளே வைங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி அதெல்லாம் வச்சுது. அது அப்புறம் கிராம திருப்பி கிராமத்து பொண்ணு அந்த அந்த இதிலே கொண்டு வந்து இதெல்லாம் அந்த மைனா மைனா பயங்கரமான ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சு அந்த கட்டம். ஸோ விவேக் ஜி மொதல் கேட்டார், கொண்டு போய் காட்டிட்டு ஃபுல்லாக கேட்டுட்டு அந்த மொதல் கேட்டுட்டு அவர் உடனே பதில் சொல்ல அவர் கொஞ்சம் ஆக்சுவலி சாங் ப்ரொடியூசர் அந்த சாங் அந்த சாங்கை ஃபுல்லாக அதாவது அவங்க வந்து அந்த டெக்னாலஜி எடுத்து வந்தாங்க, இந்த லைன் இருக்கும் அண்ட் தென் பின்னால் வேறு வேறு மாதிரி ரேப்ஸ்லாம் அது சம்திங் இருக்கும், பட் டோட்டலி டிஃப்ரெண்ட் வேறு சவுண்டு அது வேறு கலர் அப்படியே மாற்றணும். அவன் ஃபுல்லாக கேம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம், அது ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு எஸ் அது என்னோடய ஐடியா. ஸோ ப்ரொடியூஸ் நீங்கள் தான் பண்ணீங்க? ஆமாம். ஓகே. ஸோ அப்புறம் அவர் விவேக் ஜி கேட்டுட்டு தென் அவர் அவரும் ஃபுல் பிளான் இல்லை, அவர் ஆக்சுவலி அவர் அவரோட வேர்ஸ் என்ன பாட போகிறார் ஒன்றும் பிளான் இல்லை, அதனால் அவரும் ஒன்றே பதில் சொல்லலை. ஸோ ரெண்டு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த டைமில் நான் நினச்சேன் ஒரு ஒருவேளை நம்மளை தப்பியில் விட்றாரா தள்ளி விட்றாரா என்னத்துக்கு சொன்னார் தெரியல, ரெண்டு நாள் யோசிச்சுட்டு இருப்பேன். அப்போ அப்புறம் தான் தெரியும் எனக்கு அந்த டைமில் அவர் ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காரு என்னன்னா அவரோட வேர்ஸ் எல்லாம் பிடி 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 இதுக்கு ஏற்ற மாதிரி, ஓ அதுக்கு தான் டைம் கேட்டிருக்காரு, ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி கூப்பிட்டார் வாங்க அப்படின்ட்டு. அப்போ இப்போ பார்க்குறோம் அதுதான் ஓ அவர் பார்த்தா நான் அவர் நான் பண்ணியிருக்கேன் பாரியா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பாடிட்டு பாடி கேட்டிருந்தார், ஓகே செம்மையாக இருக்குது சூப்பர். தென் ரெக்கார்ட் பண்ணோம், ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாம் எடுத்தாச்சு, எடுத்துகிட்டு தென் சின்ன சின்ன சேஞ்சஸ் அங்கே இது மாத்திரம் இது மாத்திரம் இது மாத்திரம், பட் அந்த பாட்டோட
ஜீவனை மட்டும் நான் பிடிச்சிட்டு இருப்பேன். ஏன்னா அதுக்கு ஒரு ஆள் பொறுப்பு தானே, எந்த பாட்டுக்கும் ஒரு ஜீவனை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆள் இருக்கணும், அந்த சோல், பாட்டோட சோல். ஸோ அதை மட்டும் கெடுத்துடாமல் அங்கங்கே நான் ஓகே இது மாதிரி வைக்கணும், சில இதில் இது இருந்து அவனு எல்லாம் சொல்லி அது பாட்டு கூடயே இருந்து அடிக்கடி போவேன் ஸ்டூடியோக்கு போயிட்டு ரொம்ப போவேன் அந்த பாட்டுக்கு. அந்த ஒரு பாட்டு தான் பட் நிறையா போவேன், ஏன்னா ஹோம்ஒர்க் நிறையா இருக்கும், அந்த சேஞ்சஸ் நிறையா இருக்கும், அந்த இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணி பாட்டு அப்படி இப்படி நல்லா மோல்ட் ஆகி பெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த தீம் அண்ட் ஃப்ளோ வந்து இதில் ப்ராஜெக்ட்லேருந்து விளையாட்டார். எந்த லேட்டர் அது ஏன் தெரில, எதுவும் சொல்லல தெரில, அங்கே ஏதோ அவங்களுக்குள்ளே ஏதோ இஷ்யூ ஆகிடும், அவங்களுக்குள்ளே இஷ்யூ அவர் வெளியாகிட்டார், அது ட்ராக் ரிலேட்டட். அண்ட் தென் சந்திரா விவேக்ஜி ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. அப்புறம் இந்தியாவில் போய் ஷூட் பண்ணுறது சோனி டீலு அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் விவேக்ஜி தான், அவரோட ப்ரொடக்ஷனில் தான் ஃபுல்லாக அவுட் ஆஃப் கமிஷனாக, அவுட் ஆஃப் கமிஷனில் வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணி. அப்போ எனக்கு கொஞ்சம் நானும் சண்டை போட்டேன், எனக்கு உண்டான இது நீங்கள் கொடுக்கல, ராயல்ட்டி வரல, அதில் ஷேர்லாம் எல்லாம் பயங்கரமாக பார்த்துட்டீங்கன்னா ஓவரால் ஆஸ் அ கம்போசர் நான் கேட்டேன், எனக்கு அதான் அதுக்குள்ளே அவர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டார். ஆனால் அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டார். பயங்கர கடுங்கோவம், அவருக்கும் பயங்கர சண்டை பயங்கரமாக வரும், வாக்குவாதம் ரொம்ப கோபமாகவும் இருந்தேன் ரொம்ப நாள் ஃபாலோங். ஏன்னா அது பாட்டு நல்லா வெடிச்சு பயங்கரமாக வந்துடுச்சு. பரவல, நான் வந்து வேற ஒன்றும் கேட்கல, நம்மளோட இது தான் கேட்டோம். ஆனால் என்னன்னா எனக்கு இப்படி இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குது, இந்த ராயல்ட்டி இப்படிலாம் ப்ளே பண்ணுன்றது வந்து லேட்டர் தான் தெரியும், அந்த டைமில் தெரியாது. நான் ரொம்ப ஃப்ரெஷ் இந்த நீங்கள் பாட்டு ராயல்ட்டி லைனுக்கு ரொம்ப ஃப்ரெஷ். அதுவும் அப்புறம் ஓ அப்போ ஓ சரி நம்மளும் நம்ம முன்னுக்கே தெரிஞ்சுருந்தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராக்ட்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறையா கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் சந்திரா வேஜி அவங்களும் தனித்தனியாக போயிட்டாங்க, அவங்களுக்கு இப்போ எனக்கு எப்படி ஒரு இஷ்யூ மாறிச்சோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஷேர் பிரச்சனைலாம் இருக்கும். தென் சாவ். ஸோ ரொம்ப நாளே நான் இதாக இருந்துச்சேன். அப்புறம்தான் நான் சதுரங்க வேட்டை படம் பார்த்தேன், அதில் நட்ராஜ் சொல்லுவார், உன்னை ஒருத்தன் ஏமாத்துறான்னா அவனை வந்து குருவாக எடுத்துக்க, ஏன்னா அப்போ தான் நீ அடுத்த தடவை இல்லை உன்னோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது எப்படி ஆக்ட் பண்ணணும் உனக்கு தெரியும்ன்ட்டு ஒரு கருத்து வரும். அது உண்மை, நம்மளை யாரும் என்ன அது நம்ம கிளியராக இருந்தால் யாரும் நம்மளை இது பண்ண முடியாது. ஆக்சுவலி அப்போ கற்றுக்கணும், கற்றுக்கிறது தான் பாடம். ஏமாத்துறவங்க வந்து தொழில் சொல்லி கொடுத்த குரு. அவங்க ஏசி ஒன்றும் இல்லை, இப்போ நான் அவரை ரிப்போர்ட் பண்ணி போனேன், எனக்கு எப்படி என்ன காசு கிடைக்கும், ஏன்னா அவர் தான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் அவர் பேரில், ஒன்றும் இல்லை. அண்ட் தென் இப்போ நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம், தெரியும் அந்த டைமில் அதான் சின்ன சிறு டைம் நம்ம வழக்கம் அது வரும்போதுலாம் ஒன்றும் தெரியாது. அதில் வந்து இதுதான் இப்போல்லாம் ஓகே தான். அப்போ என்ன கேட்டிங்கன்னா கூட அது வந்து அவருடைய ஸ்மார்ட் என்னுடைய முட்டாள் அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் ஓகே தான். ஆனால் எனி ஹவ் சம்டைம்ஸ் ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க கம்போசர் விவேக்ஜின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கூட நடந்துச்சு, அதை நான் கால் பண்ணி கிளியரஸ் பண்ணி அவங்க அண்ட் தென் ஓகே இது தான் எனக்கு அந்த காஸ்ட் வந்து மேட்டர் இல்லை. பணம் இந்த உலகத்தில் தீர்க்கக்கூடிய ஒரே பிரச்சனை பண பிரச்சனை. இன்றைக்கி என்னால் செட்டில் பண்ண முடியாத கடனை நாளைக்கு எங்கள் அப்பாவால் செட்டில் பண்ண முடியாத கடனை மகனாகியே நான் செட்டில் பண்ணணும். நான் பண்ண முடியாதது என்னுடைய மகன் அவங்க செட்டில் பண்ண, இது உண்மை தெரியுமா? பார்த்துருக்கீங்களா உங்கள் அப்பா ஒரு இடத்துல கடை வாங்கி திடீர்னு அவர் இல்லாமல் போகும்போது அந்த கடைக்காரன் யார் வந்து கேட்பான்? அவ்வளோ தான் நான் கேட்பான். பணம்லாம் மேட்டரே இல்லை. இப்போ செட்டில் பண்ண முடியலனாலும் எப்பயும் செட்டில் பண்ணலாம். இதுலேருந்து நான் நிறைய பாடம் கற்றுக்கிட்டேன் ஒரு விஷயத்தை. அண்ட் தென் ஓகே அதுக்கப்புறம் நான் பாருங்க அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, எந்த ஓ ஒரு பாட்டு செஞ்சுனா எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிடணுமா, எல்லாம் முன்னிக்கே பண்ணி வச்சிடணுமா, கேட்டுங்க நியூ கமர்ஸ் உங்களுக்கு தான் சார், எல்லாம் அவங்க பேர்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். கலாவதி அவரான் ஸ்மார்ட். இன்னொன்று சும்மா ஏனோத்தனமாக செய்யக்கூடாது, நல்லா பிளான் பண்ணி செய்யணும். இந்த பாட்டை நான் தான் ஓன் பண்ண போகிறேன்னா இதுக்கு நான் தான் முழு உரிமையாளரா தெரிஞ்சு செய்யணும். சும்மா நான் அப்படி இப்போ நீங்கள் நானும் பாட்டு செய்கிறோம், சந்தனார் கூட பாட்டு செய்கிறோம், டக்குன்னு நானே எல்லாத்தையும் கொங்க பண்ணணும்னா அப்போ நான் உங்கள்கிட்ட மொதல் அதை பார்க்கணுமே யார் ஃபுல்லாக செஞ்சா. நீங்கள் ஒன்லி பாடியிருக்கீங்கன்னா பரவாயில்ல, நான் எழுதி கொடுத்துருக்கேன், நான் மியூசிக் போட்டேன்னா நானே எடுத்துக்கலாம். நீங்கள் எழுதிட்டு நான் மியூசிக் போட்டேன்னா அப்போ கணக்கு நீங்கள் உங்களுக்கு பாதி கொடுத்துடணும், அந்த லிரிக்ஸோட கொடுக்கணும். அதை கொடுக்காமல் நான் செஞ்சேன்னா அது போய் நான் உங்களை பித்தலாட்டும், உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் நிறையா கேர்ஃபுல்லாக இருந்தேன். தென் ஓகே இதெல்லாம் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் அங்கே சொல்லி ஆகணும். இது வரைக்கும் மலேசியாவில் நான் கம்போஸ் பண்ணி நான் ப்ரொடியூஸ் பண்ண சாங்ஸில் வெடிச்சு வெடித்த பாட்டுங்கள்லாம் எல்லாமே இந்த மாதிரி நான் ராயல்ட்டி மக்கான் பண்ணாத சின்ன சின்ன சார்ஜஸ் கொடுத்த பாட்டுங்க தான்.